இங்கே முத முதல்ல இந்த சேனலை பார்க்குறீங்கன்னு ரகுநாதன் சீனிவாசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே லைக் பட்டனும் தெரிஞ்சு விடுங்க. உங்களுக்கு பிடித்தமாக இருந்தால் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து லைக் செய்யுங்க. இந்த வீடியோவை காணும் இன்று பிறந்த அனைத்து குழந்தைகளுக்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இன்று திருமணம் புரிந்த ஆண் பெண் தம்பதியினருக்கு என்னுடைய திருமண நாள் வாழ்த்துக்கள். 1952 ஆகஸ்ட் 12 அன்று சென்னையில் தெலுங்கு மொழி பேசும் குடும்பத்தில் பிறந்தவர் யெச்சூரி. அவரது தந்தை சர்வேஸ்வர சோமயாஜூலு யெச்சூரி, தாயார் கல்பகம் யெச்சூரி. இவர்களது பூர்வீகம் ஆந்திர பிரதேசத்தின் காக்கிநாடா ஆகும். சீதாராம் யெச்சூரியின் தந்தை ஆந்திர பிரதேச சாலை போக்குவரத்து கழகத்தில் ஒரு பொறியாளராக பணியாற்றியவர். அவரது தாயார் காக்கிநாடாவில் அரசு ஊழியராக பணியாற்றியவர். 1952 சென்னையில் பிறந்தவர் தோழர் யெச்சூரி. சென்னையில் பிறந்த சீதாராம் யெச்சூரி ஹைதராபாத்தில் வளர்ந்தார். அங்குள்ள ஆல் செயின்ட்ஸ் பள்ளியில் 10ஆம் வகுப்பு வரை பயின்றார். அதன் பிறகு அவர்களது குடும்பம் தில்லிக்கு இடம்பெயர்ந்தது. அங்குள்ள பிரசிடென்ட் எஸ்டேட் பள்ளியில் மேல்நிலைக் கல்வியில் இணைந்தார். சிபிஎஸ்இ மேல்நிலைக் கல்வி தேர்வில் அகில இந்தியா அளவில் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்றவர் சீதாராம் யெச்சூரி. அதைத் தொடர்ந்து தில்லி செயின்ட் ஸ்டீபன் கல்லூரியில் பிஏ ஆனர்ஸ் பொருளாதார படிப்பில் சேர்ந்து சிறந்த மாணவராக உருவானார். அதைத் தொடர்ந்து புகழ்பெற்ற ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் எம்ஏ பொருளாதாரம் படிப்பில் இணைந்தார். இப்படிப்பிலும் பல்கலைக்கழகத்திலேயே முதல் மாணவராக தேர்ச்சி பெற்றார். அதைத் தொடர்ந்து பொருளாதாரத்தில் முனைவர் பட்டம் பெறுவதற்காக பிஎஸ்டி படிப்பில் இணைந்தார் ஜவஹர்லால். நேரு பல்கலைக்கழக மாணவர் பேரவைத் தலைவராக 3 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இதே காலகட்டத்தில் நாடே திரும்பி பார்க்கும் விதத்தில் இந்திய மாணவர் சங்கத்தின் மகத்தான தலைவராக மிளிர்ந்தார். 1975 காலகட்டத்தில் அன்றைய இந்திரா காந்தி அரசு அவசர நிலை அமல்படுத்தியதை எதிர்த்து பேரெழுச்சியுடன் நடைபெற்ற மாணவர் போராட்டத்திற்கு தலைமையேற்றவர் சீதாராம் யெச்சூரி. பிரதமர் இந்திரா காந்தியின் இல்லத்தையே மாணவர் படையோடு சேர்ந்து முற்றுகையிட்ட மகத்தான போராட்டத்திற்கு தலைமையேற்ற சீதாராம் யெச்சூரி கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டார். இதன் காரணமாக அவர் தனது முனைவர் பட்டப்படிப்பை தொடர இயலாமல் போனது. இதே காலகட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்திருந்த சீதாராம் யெச்சூரி அவசர நிலை காலத்தில் கைது செய்யப்படுவதற்கு முன்பு சில காலம் தலைமறைவு வாழ்க்கையும் வாழ்ந்தார். அவசர நிலை காலம் முடிந்த பிறகு பல்கலைக்கழக மாணவர் என்ற முறையில் 1977 ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக மாணவர் பேரவைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். இவருக்கு முன்பு இந்திய மாணவர் சங்கத்தின் அகில இந்திய தலைவராக பொறுப்பேற்ற தோழர் பிரகாஷ் காரத் அவர்களும் சீதாராம் யெச்சூரியும் இணைந்து தில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தை இடதுசாரி இயக்கத்தின் வலுவான தளமாக மாற்றினார்கள். 1978 இந்திய மாணவர் சங்கத்தின் அகில இந்திய இணைச் செயலாளராகவும் அதைத் தொடர்ந்து சங்கத்தின் அகில இந்திய தலைவராகவும் தேர்வு செய்யப்பட்டார். 1984 மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழுவுக்கு தேர்வு செய்யப்பட்ட இளம் தலைவர் சீதாராம் யெச்சூரி. 1985 கட்சியின் அமைப்புச் சட்டத்தில் திருத்தம் மேற்கொண்டு 5 பேர் கொண்ட மத்திய செயற்குழுவை உருவாக்குவது என்று முடிவெடுக்கப்பட்டது. அப்படி உருவாக்கப்பட்ட முதல் மத்திய செயற்குழுவில் மிக இளம் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் சீதாராம் யெச்சூரி. பிரகாஷ் காரத், சுனில் மொய்த்ரா, பி ராமச்சந்திரன், எஸ் ராமச்சந்திரன் பிள்ளை ஆகிய தலைவர்களோடு மத்திய செயற்குழுவில் செயலாற்றினார். அப்போது முதல் நேரடியாக கட்சியின் அரசியல் தலைமை குழுவின் அனைத்து பணிகளிலும் ஈடுபடத் துவங்கினார். 1986 இந்திய மாணவர் சங்கத்தின் பொறுப்புகளிலிருந்து சீதாராம் யெச்சூரி விடுவிக்கப்பட்டார். 1992 சென்னையில் நடைபெற்ற வரலாற்று சிறப்புமிக்க கட்சியின் 14வது அகில இந்திய மாநாட்டில் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார்.
2015 ஏப்ரல் 19 அன்று விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற கட்சியின் 21வது அகில இந்திய மாநாட்டில் கட்சியின் 5வது பொதுச் செயலாளராக சீதாராம் யெச்சூரி தேர்வு செய்யப்பட்டார். தொடர்ந்து 2018 ஹைதராபாத்தில் நடைபெற்ற 22வது அகில இந்திய மாநாட்டிலும் கட்சியின் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டு செயலாற்றி வந்தார் தோழர் சீதாராம் யெச்சூரி. நவரத்தினங்களுடன் மிக நெருக்கமாக பணியாற்றியவர். இந்திய அரசியலில் கூட்டணி ஆட்சிக்கு வித்திட்ட தலைவர் சுர்ஜித். அவரோடு இணைந்து இந்திய அரசியலை அந்த திசை வழியில் மிகவும் திறம்பட நகர்த்தி சென்றவர்களில் முதன்மையானவர் தோழர் சீதாராம் யெச்சூரி. 1996 அமைந்த ஐக்கிய முன்னணி அரசின் குறைந்தபட்ச பொது செயல் திட்டத்தை உருவாக்கியதில் அந்த அரசின் நிதி அமைச்சர் பா சிதம்பரத்துடன் இணைந்து நுட்பமாக பணியாற்றியவர் சீதாராம் யெச்சூரி. அதைத் தொடர்ந்து 2004 ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு அமைவதில் முதன்மை பங்கு ஆற்றியவர்களில் ஒருவர் சீதாராம் யெச்சூரி. தனது அரசியல் வாழ்க்கை முழுவதிலும் இந்தியாவின் மதச்சார்பற்ற ஜனநாயக விழுமியங்களை பாதுகாப்பதற்காக உரத்து குரல் எழுப்பியவர் சீதாராம். அதன் காரணமாகவே அவர் இந்திய அரசியலில் மதவெறி சக்திகளின் சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தார். வேற்றுமையில் ஒற்றுமையே இந்தியாவின் அடிப்படை என்பதை உரத்து முழங்கிய அவர் இந்திய பாட்டாளி வர்க்கத்தின் படைத்தளபதியாக ஒரு சிறிதளவும் சமரசமின்றி கர்ஜனை செய்தவர். கட்சியின் அரசியல் தலைமை குழு உறுப்பினராக செயலாற்றிய போது கட்சியின் சர்வதேச துறை தலைவராகவும் பணியாற்றினார் யெச்சூரி. அந்த காலகட்டத்தில் உலக கம்யூனிஸ்ட் மற்றும் தொழிலாளர் கட்சிகளுடன் மிக நெருக்கமான உறவை பேணியவர். உலக கம்யூனிஸ்ட் தலைவர்களோடு மிக நெருக்கமான உறவு கொண்டவர். உலக அளவில் ஏகாதிபத்திய முதலாளித்துவத்தின் முதன்மையான எதிரிகளில் ஒருவராக முழங்கியவர். அந்த வகையில் உலக கம்யூனிஸ்ட் தலைவர்களில் ஒருவர் சீதாராம் யெச்சூரி. இந்திய அரசியலில் மிகச்சிறந்த தத்துவ அறிஞர்களில் ஒருவராக கம்யூனிஸ்ட் இயக்கத்தை வழிநடத்தி சென்ற சீதாராம் யெச்சூரி ஒரு அற்புதமான எழுத்தாளர், மகத்தான கலை இலக்கியவாதி, ஏராளமான நூல்கள், எண்ணிலா கட்டுரைகள் படைத்தவர். இந்துஸ்தான் டைம்ஸ் நாளேட்டில் மாதம் இருமுறை அரசியல் விமர்சன கட்டுரைகளை நீண்ட காலமாக எழுதி வந்தவர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அதிகாரப்பூர்வ ஏடான பீப்புள்ஸ் டெமோக்ரஸியின் ஆசிரியராக 20 ஆண்டுகாலம் செயல்பட்டவர். நாடாளுமன்றத்திலும் சீதாராம் யெச்சூரி ஆற்றிய பங்கு இந்திய அரசியலில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியது. 2005 ஜூலையில் மேற்குவங்கத்திலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்வு செய்யப்பட்ட சீதாராம் யெச்சூரி 12 ஆண்டுகள் அப்பொறுப்பில் மிகச்சிறந்த பணியாற்றினார். தலைசிறந்த நாடாளுமன்றவாதிகளில் ஒருவராகவும் மிளிர்ந்தார். அவரது நாடாளுமன்ற உரைகள் என்றென்றும் இந்திய அரசியலுக்கும் புதிய தலைமுறை அரசியல்வாதிகளுக்கும் வழிகாட்டும் ஒளி விளக்காக திகழ்கின்றன. 72 வயதில் காலமாகியுள்ள தோழர் சீதாராம் யெச்சூரிக்கு சீமா சிஸ்டி என்ற மனைவியும் டேனிஷ் என்ற மகனும் உள்ளனர். சீமா தற்போது தி வயர் இணைய இதழின் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இதற்கு முன்பு பிபிசி இந்தி சேவையின் தில்லி ஆசிரியராகவும் இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழின் தில்லி பதிப்பு ஆசிரியராகவும் பணியாற்றியவர். சீதாராம் யெச்சூரிக்கு முதல் திருமணம் இந்திராணி மஜும்தாருடன் நடைபெற்றது. அந்த திருமணம் மூலம் அகிலா யெச்சூரி, ஆஷிஷ் யெச்சூரி என்ற மகளும் மகனும் பிறந்தனர். அகிலா யெச்சூரி தற்போது எடின்பர்க் பல்கலைக்கழகத்தின் வரலாற்றுத் துறையில் பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். சீதாராம் மகன் ஆஷிஷ் யெச்சூரி 2021 ஏப்ரல் 22 அன்று கோவிட் தொற்று பாதித்து தனது 34வது வயதில் மரணமடைந்தது. சீதாராம் யெச்சூரியை பாதித்த மிகவும் துயரகரமான சம்பவமாகும். அதைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு 2023 அவரது தாயார் கல்பகம் யெச்சூரியும் காலமானார். ஆகஸ்ட் 19 அன்று சுவாச பிரச்சினை காரணமாக தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சீதாராம் யெச்சூரி தீவிர சிகிச்சை அளித்தும் பலனின்றி செப்டம்பர் 12 அன்று நம்மை விட்டு பிரிந்தார்.
மறைந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச்செயலாளர் சீதாராம் யெச்சூரியின் உடல் கட்சி அலுவலகத்தில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. காட்சிகளை பார்க்கலாம். மறைந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் சீதாராம் யெச்சூரியின் உடலுக்கு ஏராளமானோர் தொடர்ச்சியாக அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் திரஞ்சனிடம் கேட்கலாம். திரஞ்சன், அவருடைய உடல் எவ்வளவு நேரம் இங்கு வைக்கப்பட்டிருக்கு? இதுவரை யாரெல்லாம் அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள்? மாலை 5 மணி வரை சீதாராம் யெச்சூரி அவர்களுடைய உடல் இங்கு வைக்கப்பட்டிருக்கும் டெல்லியில் இருக்கக்கூடிய மந்திர் மாஸ் பகுதியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அலுவலகத்தில் தான் தற்பொழுது அவரது உடல் வைக்கப்பட்டிருக்கின்றது. ஏராளமான பொதுமக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலிருந்து கனிமொழி தற்பொழுதுதான் வந்து அவர் அஞ்சலி செலுத்தினார். நிறைய முக்கிய தலைவர்கள் வந்திருக்கிறார்கள். கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன், சு வெங்கடேசன் உள்ளிட்டவரும் வருகை தந்திருக்கிறார்கள். சற்று நேரத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், தயாநிதி மாறன், டி ஆர் பாலு உள்ளிட்ட மூத்த தலைவர்களும் வருகை தர இருக்கிறார்கள். இன்று மாலை 5 மணிக்கு மேல் ஆம்புலன்ஸில் வைத்து அவரது உடல் ஊர்வலமாக எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு அங்கு அவரது உடல் தானமாக வழங்கப்படுகின்றது. மருத்துவ காரணங்களுக்காக அவரது உடல் தானமாக வழங்கப்படுவது என்பது குறிப்பிடத்தக்கது. பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் ஏராளமானோர் வந்து கொண்டிருக்கின்றார்கள். தீசா செகல்வாத் உள்ளிட்ட சமூக செயற்பாட்டாளர்கள் உள்ளிட்டோரும் வருகை தந்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள் சீதாராம் யெச்சூரி அவர்களது உடலுக்கு. திரஞ்சன், மாலை 5 மணிக்கு அங்கிருந்து ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு எய்ம்ஸ் மருத்துவமனையில் ஒப்படைக்கப்படும் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருந்தீங்க. அதுவரை இங்கு கட்சி அலுவலகத்தில் தான் வைக்கப்பட்டிருக்குமா? நேற்று அவரது உடல் அவரது வீட்டில் வைக்கப்பட்டிருந்தது. பொதுமக்களும் தொண்டர்களும் ஏராளமானோர் வந்து அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள். அதற்கு பிறகு டெல்லி ஜேஎன்யூ பல்கலைக்கழகம், அவரது அரசியல் வாழ்வு டெல்லி ஜேஎன்யூ பல்கலைக்கழகத்திலிருந்துதான் தொடங்கி இருந்தது. அங்கு அவரது உடல் வைக்கப்பட்டிருந்தது. மாணவர்கள் ஏராளமானோர் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து தற்போது கட்சி அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அரசியல் கட்சி தலைவர்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றார்கள். இது கடுமையான நெரிசல் நிறைந்த பகுதி, கனாட் பிளேஸ் என்று சொல்லப்படக்கூடிய டெல்லியின் மையப்பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய மிக முக்கியமான இடம். அந்த இடத்தில் இந்த கட்சி அலுவலகம் இருப்பதால் தலைவர்கள் வந்து போவதற்கேற்ப நிறைய பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு பிறகு இங்கிருந்து நேரடியாக அவரது உடல் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு தான் எடுத்துச் செல்லப்படும் என்று கட்சி வட்டாரங்கள் அதிகாரப்பூர்வமாகவே கூறியிருக்கிறார்கள். ரஞ்சன், தமிழகத்திலிருந்து திமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் இன்னும் சற்று நேரத்தில் அஞ்சலி செலுத்துவதற்கு வருவதாகவும் குறிப்பிட்டிருந்தீங்க. மற்ற கட்சிகளை சேர்ந்தவர் யாராவது வந்திருக்காங்களாங்க? கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் என்று 2 கட்சிகளை சேர்ந்த மூத்த தலைவர்களும் வந்திருக்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சி, பிஜு ஜனதா தளம், சமாஜ்வாதி, தேசியவாத காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்களும் வந்திருக்கிறார்கள். நேற்றைய தினம் கேரள மாநில முதல்வர் பினராயி விஜயன், ஆளுநர் ஆரிஃப் முகமது கான் உள்ளிட்டோரும் வருகை தந்து அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள். அதே போல தமிழ்நாட்டைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் வருகை தந்திருந்தார்கள். இன்று உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய தலைவர்களும் வர இருக்கின்றார்கள். சீதாராம் யெச்சூரியை பொறுத்தவரை கட்சி பாகுபாடின்றி அனைவரிடமும் நல்லிணக்கத்துடன் பழகக்கூடியவராகத்தான் கண்டறியப்பட்டிருக்கின்றார். நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுதும் சரி, அதற்கு பிறகு கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்த போதும் சரி, அனைத்து முக்கியமான போராட்டங்கள் தொடங்கி கூட்டங்கள் வரை அனைத்திலுமே அவர் நேரடியாக கலந்து கொண்டிருக்கிறார். ராகுல் காந்தி நேரில் வர இயலவில்லை, அவர் வெளிநாட்டில் இருப்பதால் அவரால் வர இயலவில்லை. பிரதமர் நரேந்திர மோடி வரக்கூடிய வருகையும் இன்னும் எதுவும் உறுதிப்படுத்தப்படவில்லை. அவரும் கோவா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு சென்றிருக்கிறார். இன்றைய தினம் அவர் எட்டு மாநிலத்திற்கும் செல்ல இருப்பதால் அவரது திட்டமிடல் எதுவும் இல்லை. எனவே மற்றபடி இருக்கக்கூடிய அத்தனை முக்கிய தலைவர்களும் வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து அஞ்சலி அங்கு செலுத்தப்பட்டு வருகின்றது. மறைந்த சீதாராம் யெச்சூரியின் உடலுக்கு ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி.